ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி ஃபெப்ரவரி 23 செல்லம்மா சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேகா வந்து மகேந்திரனோட ஃபோட்டோ வச்சு அழுதுகிட்டே இருக்கும்போது பாட்டி வந்து கேட்குறாங்க, என்ன இருந்தாலும் உனக்கு வளர்த்த பாசம் இருக்குல்ல, அதனால தான் நீ இப்படி அழுகிற, சரி கவலைப்படாதான்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. இங்கே நாங்கள் தானே லட்சுமி சாப்பிடாமே இருக்காங்கன்னு சொல்லிட்டு செல்லம்மா வந்து சித்திக்கிட்ட சொன்னோடனே தாத்தாவும் அம்மாவும் சாப்பிடாமே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இப்போ இவங்க எல்லோரும் போய் ஜூஸ் குடிக்க சொல்கிறாங்க லட்சுமிக்கிட்ட. லட்சுமி, நான் அவரை பார்க்குற வரைக்கும் நான் சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறமா தாத்தாவை ஒரு மாதிரியாக கன்வின்ஸ் பண்ணி குடிக்க வைக்கிறாங்க. இங்கே நாங்கள்தானே மேகாவுக்கு வந்து சரவணன் வந்து கால் பண்ணுறாரு, மேகா எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. அப்புறமா கால் எடுத்து சத்தம் போடுறாங்க, என்ன இருந்தாலும் உனக்கு வளர்த்த பாசம் இருக்கும்ல, அதனால தான் நீ இந்த மாதிரி இருக்கிற, இல்லை அவன் மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் அவ நீ அவரோட பொண்ணு இல்லைன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவார், அதனால தான் நான் இந்த மாதிரி செஞ்சேம்மா அவரோட. அப்போனே மேகா என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்குது, அவரோட பாடி கிடைக்கும் போது நீங்கள் தான் மாட்டுவீங்க அப்படின்னு. அப்போ சரவணன் என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கு வாய்ப்பே இல்லைண்ணா, இந்த மாதிரி அந்த லேக்கில் போய் போட்டேன், அங்கே இருக்கிற முதலைகளெல்லாம் அவரை வந்து கடித்து சாப்பிட்ருக்கோம் அப்படின்னோடனே மேகா இப்படி கொடூரமாக அவரை கொன்னீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை தூக்கி போட்டுறாங்க. அப்புறமா அவங்க உட்காந்து அழுதுட்டுருக்காங்க. லட்சுமி சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. அப்போ செல்லம்மா போய் நான் வேணால் ஊட்டி விடவாமா அப்படின்னு கேட்டோடனே மிஸ் லட்சுமிக்கு ஒரு மாதிரி ஆயிருந்து, நானே சாப்பிட்டுக்கிறேம்மா நீ போன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்த நாள் என்னாகுதுன்னா, ஆஃபீஸில் வந்து மேகா ஃபைல்ஸ் எல்லாம் சைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ சித்து உள்ளே வர்றாரு. அப்போ சித்து வந்து கேட்குறாரு, என்ன மேகா பண்ணிகிட்ருக்கு அப்படின்னோடனே, அப்பா வர வரைக்கும் அப்புறமா அப்பாவை காணாமல் போய் 2 நாள் ஆயிடுச்சுல, அப்புறமா ஃபைல்ஸ் எல்லாம் பெண்டிங் ஆயிரும், எந்த வேலையும் நடக்காதுல, அதான் நான் சைன் பண்ணிகிட்ருக்கேன்னொடனே இப்போ சித்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி அவர் வர வரைக்கும் நான் தான் இப்போ இது டெம்பரரி அவரோட வேலை எல்லாத்தையும் பார்த்துக்க போகிறேன், அதனால் சைன் பண்ணுற ஃபைல்ஸ் எல்லாம் என்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்னோடனே மேகா கேட்குறாங்க, இந்த உரிமை உனக்கு தந்தது யார் அப்படின்னோடனே, எனக்கு மிஸ்ஸஸ் மகேந்திரன் தான் தந்தாங்க அப்படின்னோடனே இப்போ மேகாவுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுது. ஏன்னா மேகா முதைய என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, சித்துக்கு முன்னாடி நம்ம இந்த பொறுப்பெல்லாம் எடுத்துகிட்டு இவனை மெதுவாக கம்பெனிலேருந்து விரட்டிடணும் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணிட்டு தான் இந்த வேலையெல்லாம் பார்க்கவே ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் சித்து வந்து இந்த மாதிரி சொன்னோடனே அவங்களுக்கு அப்படியே ஷாக் ஆயிடுது. அதோடு இன்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, மேகா போய் வீட்டில் போய் தாத்தாவும் லட்சுமி இருக்கும்போது போய் கேட்குறாங்க, அது எப்படி சித்துக்கிட்ட இதை கொடுப்பீங்க அப்படின்னே. தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, அதை அவனாக எடுத்துக்கலாம், நான் தான் சொன்னேன் அப்படின்னு. அப்போது லட்சுமி அதே மாதிரி சொல்கிறாங்க, அவர் வர வரைக்கும் சித்துவே அதை பார்த்துக்கிட்டு உனக்கு அந்த பக்குவம்லாம் இல்லை அப்படின்னு. அப்போ பார்த்து சித்து ஓடி வர்றாரு. அத்தா ஒரு குட் நியூஸ், இந்த மாதிரி மகேந்திர மாமா கிடச்சிட்டாரா அப்படின்னோடனே வீட்டில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. மேகா மட்டும் அப்படியே ஷாக்கில் இருக்காங்க. அதோடு என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.